சமாஜதயாபாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதராமன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோநித்யமச்சித வதாம்புஜ யுக்ம ருக்மம் வியாமோஹதஸ்ததி கராணி கிருணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோ சதயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதாபிதாயவ தயஸ்தனயா விபூதி சர்வம் யுதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்யனகுலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்க்ரீவளம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்க்ரிதேனு பரதால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமணிம் பிரணதோஸ்மி நித்யம் பக்தாமிரதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபநிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேதசாகரம் திருவழிதினாடென்றும் தென்குருகூரென்றும் மருவினியவன் பொருணலென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாது நெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலே நின்று ஷடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த விரும் கீர்த்தி ராமானுஜமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வருந்துகின்றேன் வாய்ந்த பெரும் சீரார் சரோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வான் திகழும் தோடை மதுரங்கர் வன்புகழ் மேலாந்த தமிழ்மறைகள் ஆயிரமும் இன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க இடை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி துக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகை அருகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம் செய்திராடப்தீந்து தத்ரேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிளுப்த சடதி வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சுசிசிர சூரியுக்த சாரக்ரமாத் வியாகுருவன் நிகமாந்தரக்வணமு நிர்தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதாத்திகேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தே சஹஸ்ர சத் சங்க்யக பாஷ்யகாரம் சடாரி நாமானம் அஹம் ப்ரபத்யே. வாமனன் என் மரகரவந்தன் தாமரை கண்ணினன் காமனை பயந்தாய் என்றென்று உன் கடல் பாடியே பணிந்து தூமனத்தனாய் பிறவி துழவி நீங்க என்னை தீமனம் கெடுத்தாய் உனக்கு என் செய்கேன் என் ஸ்ரீதரனே. எம்பெருமானுடைய பிரசித்தமான திருநாமங்கள் கேசவாதி துவாதச நாமங்கள். அந்த திருநாமங்களை இட்டு 12 பாசுரங்களை சாதிக்கும்படியான திருவாய்மொழியிலே வாமன நாமத்தை சொல்லும் பாசுரத்தை இப்போது பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி திருவிக்கிரமனுடைய திருநாமத்தை சொல்லும் பாசுரத்தை நாம் பார்த்தோம். திருவிக்கிரமன் செந்தாமரைக்கண் எம்மான் என் செங்கனிவாய் என்று ஆரம்பித்து எம்பெருமானே ஒருவரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை நீ செய்திருக்கிறாய். உன்னுடைய பாத பங்கயத்தை நான் மருவி தொழும்படியான மனதை எனக்கு நீ கொடுத்தாய். வல்லைக்கான் நீ வல்லவன் என்று எம்பெருமானை கொண்டதாக நாம் பார்த்தோம். இப்பொழுது வாமனனுடைய திருநாமத்தை சொல்லும் பாசுரம். வாமனன் என்றாலே அழகானவன் என்று அர்த்தம். ஏஷவு வாமனீஹி ஏஷஹி சர்வாணி வாமானி நயதி ஏஷவு பாமணிஹி ஏஷஹி சர்வேஷு லோகேஷு பாதி என்பதாக உபநிடத்திலே அழகான இரண்டு திருநாமங்கள் எம்பெருமானுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒன்னு வாமணி என்று பெயர், மற்றொன்று பாமணி என்று பெயர். சர்வாணி வாமானி நயதி என்பதாக சகல சௌந்தரியங்களையும் உடையவன் வாமணன் என்று சொல்வதுண்டு. பொதுவாக அவதாரங்களிலேயே வாமனாவதாரத்துக்கு அழகு அதிகமாம். சிறு பாலகனாக சிறு பிரம்மச்சாரியாக எம்பெருமான் அங்கே மகாபலியுடைய யாக பூமியிலே வந்திருக்கும் போது
அவனை பார்த்து ஆச்சரியப்படாதவர்கள் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அழகு வாமன அவதாரத்துக்கு உண்டு. அதை மனதில் வைத்துக் கொண்டு இந்த பாசுரத்தில் அழகாக சொல்ற வாமனன் மரகத ரத்னம் போல வர்ணத்தை உடையவன், தாமரை பூ போன்ற திருக்கண்களை உடையவன், மன்மகனுக்கும் தந்தையாக இருக்கும்படியாக மகா சௌந்தரியம் படைத்தவன். இப்படியெல்லாம் நான் உன்னையே பாடிக்கொண்டிருக்கிறேன். தூய்மையான மனதுடன் உன்னை பாடிக்கொண்டிருக்கிறேன். உன் திருவடிகளையே வணங்கி வணங்கி என் பிறவி துக்கங்களெல்லாம் தீரும்படியாக ஆகியிருக்கிறேன். இப்படி என்னுடைய மனதை நல்ல மனதாக ஆக்கியிருக்கிறாய். நீதான் தீ மனமாக இருந்த என்னுடைய மனதை நல்ல மனதாக ஆக்கியிருக்கிறாய். என்னுடைய ஸ்ரீதரனே, உனக்கு என் செய்கிறேன், உனக்கு நான் என்ன உபகாரம் செய்ய முடியும் என்பது இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். இப்படியோ இருந்த என்னுடைய மனதை மாற்றி உன்னுடைய திருநாமங்களையும் உன்னுடைய அழகையும் பாடும்படியான ஒரு மனதை எனக்கு நீ கொடுத்திருக்கிறாய். முதலெல்லாம் திருநாமத்தை சொல்வது வேப்பங்காயாக கசந்து போய் கொண்டிருந்த காலம் ஒன்று இருந்தது. அதனால்தான் இத்தனை பிறவிகள் எடுக்க வேண்டி வந்தது. பிறகு திருநாமத்தை சொல்வது ஒரு கசப்பும் இல்ல, ஒரு இனிப்பும் அல்ல. அது ஏதோ திருநாமத்தை சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா சரி அவா சொல்லிட்டு நமக்கு என்ன அப்படின்னு ஒரு காலம் இருந்தது. சொல்றவா சொல்லட்டும், நமக்கு அதனால ஒண்ணும் இல்லைன்னு ஒரு உபேட்சை பண்ணக்கூடிய காலம் இருந்தது. அதெல்லாம் மாறி இப்பொழுது உன்னுடைய திருநாமத்தையே சொல்லிக் கொண்டு உன்னுடைய திருவடியையே சேவித்துக் கொண்டு இதையே பரம போக்கியமாக என் மனசு நினைக்கிறது. அப்படி நினைக்கும்படியாக என்னுடைய மனசையும் மாற்றின பெருமை அப்படிங்கறது உனக்கு இருக்கு. இந்த மாற்றின உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும்? எத்தனையோ ஒரு 5 வருஷம் இருந்த பழக்கத்தை ஒருத்தர் மாத்தினார் அப்படின்னு வச்சுவாங்க, அது பரவாயில்ல. ஏதோ 10 வருஷம் இருந்த பழக்கத்தை மாத்தினார் அப்படின்னா பரவாயில்ல. 10,000 ஜென்மமா இருந்த பழக்கம் ஒண்ணு இருக்கு, அந்த பழக்கத்தை மாத்திருக்க இப்ப பெருமான். அப்போ எத்தனையோ ஜென்ம ஜென்மாந்தரமாக வெளி விஷயங்களிலேயே ஈடுபட்டு இருந்த என்னுடைய மனசை மாற்றி உன்னுடைய திருநாமமே பரம போக்கியமாக அதையே அனுபவித்துக் கொண்டு இருக்கும்படியான ஒரு மனசு, அந்த மனசை நீ எனக்கு கொடுத்திருக்கிற. அதனால இதற்கு என்ன செய்கிறேன், இதற்கு என்ன பிரத்யுபகாரம் செய்ய போறேன் என்பதாக இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். வாமனன் என் மரகதவண்ணன் தாமரை கண்ணினன் அப்படின்னு எம்பெருமானுடைய அழகை சொல்ற. இங்கே பிள்ளான் சாதிக்கும் போது நிறத்திகை சௌந்தரிய பூமியாக இருந்த உன்னுடைய வடிவையும் அழகையும் அனன்ய பிரயோஜனாய் கொண்டு பாடி உன் திருவடிகளை பணிந்து கொண்டு பிரதிபந்தகங்களை போக்கும்படி என்னுடைய மனசை உன் திருவடிகள் அல்லது மற்றொன்றியாதபடி பண்ணினாய். ஸ்ரீமானே, உனக்கு நான் என்ன கைமாறு செய்வது என்கிறார் அப்படின்னு இதனுடைய தாற்பயத்தை அழகாக சொல்ற. உனக்கு நான் என்ன, ஏதாவது கொஞ்சம் இருந்தா, ஏதோ கொஞ்சம் உபகாரம் பண்ணானா அதுக்கு பதிலுக்கு நம்ம பிரத்யுபகாரம் பண்ண முடியும். இப்படிப்பட்ட ஒரு மகோபத்தை பண்ணினவனுக்கு நான் பதிலுக்கு என்ன கைங்கரியும், என்ன கைமாறு செய்ய முடியும் என்பதாக அர்த்தம். இங்க பாசுரத்திலே வாமனன் அப்படின்னு சொல்வதே சௌந்தரியத்தை குறிக்கிறது. வாமனன் என் மரகதவண்ணன் அப்படின்னு, மரகதமானது எத்தனை கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் காலுக்கு அழகாகவும் இருக்கும் அதே போல திருமேனியை உடையவன் என்று அர்த்தம். தாமரை கண்ணினன் என்றால் தாமரை போன்ற குளிர்ந்த மலர்ந்த நீண்ட அழகிய கண்களை உடையவன் என்று அர்த்தம். தாமரை பயந்தாய் அப்படின்னா மன்மகனுக்கும் தந்தையானவன் அப்படின்னு அர்த்தம். லோகத்திலேயே ஒரு அழகு அப்படின்னா அதுக்கு மன்மதன் அப்படின்னு பெயர் எடுத்தவர். ஆனா மன்மதன் இவ்வளவு அழகா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அவருடைய அப்பா தான் காரணம். அது யாருன்னா கிருஷ்ணன் தான் காரணமா. அப்போ கிருஷ்ணனுடைய பிள்ளை தானே மன்மதனாக வந்தவன் அப்படின்னு சொல்றது. அதனால காமனை பயந்த காலை அப்படிங்கிற ஆழ்வார் வந்து திருவனந்தபுரம் பத்மநாபன் விஷயத்துல சொல்லும் போது காமனை பயந்த காலை அப்படிங்கிற, காமனை பயந்த காலைன்னா என்ன அர்த்தம் கேட்டா மன்மதனை சிருஷ்டித்து அதுக்கப்புறம் காலை அப்படின்னா அந்த மன்மதன் காட்டு அழகா இருக்கான்னு அர்த்தம். மன்மதனை சிருஷ்டித்து ஒரு காளையா இருக்காரு, சிருஷ்டித்த அப்புறம் அதுக்கப்புறம் அதனால ஒரு முடுக்கு குறைய நம்மளியோ, ஆனா குறையலையா உங்களுக்கு. அப்போ இவர் மன்மதனை படிச்சு ஒரு அப்பாவானவர் அப்படின்னு சொல்ல முடியாதபடி இன்னும் ஒரு காளையாக இருந்திருக்கார் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரியாக காமனை பயந்தா என்றென்று இப்படி எல்லாமே உன்னை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன், உன்னுடைய அழக பத்தி சொல்லிட்டு இருக்கேன். உன் கடல் பாடியே பணிந்து உன்னுடைய திருவடியே
நான் வந்து பாடிக்கொண்டே இருப்பேன், பணிந்து அதையே ஆசிரித்துக் கொண்டிருப்பேன். தூமனத்தனாய் பிறவி தொழுது நீங்க என்னை தீமணம் கெடுத்தாய், உனக்கு என் செய்கிறேன். நான் இப்படி நல்ல மனசோடு கூட என்னுடைய ஜென்மங்களை எல்லாம் போகும்படியாக, ஜென்ம துக்கங்கள் எல்லாம் போகும்படியாக, அதாவது சம்சாரத்துல இருக்கக்கூடிய துக்கம் போகிறதுக்கு, நிரந்தரமா போகிறதுக்கு என்ன வழிங்கிறது இருக்கட்டும், இப்ப துக்கம் போறதுக்கு என்ன வழி கேட்டா, எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லிட்டு இருந்தோம், எம்பெருமானுடைய கதைகளை பேசிட்டு இருந்தோம் வச்சுக்கோங்க, அப்ப அந்த சமயத்திலாவது துக்கம் போகும் இல்லையா? அது ஒரு பெரிய லாபம், சொல்லிட்டு இருக்கிற காலத்திலாவது துக்கம் போகும் இல்லையோ? அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதுல ஈடுபாடு வர, அதுக்கப்புறம் இது பெரிய விஷயமாகும். எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்றதும், எம்பெருமானுடைய கதைகளை பேசுறதும், எம்பெருமானுடைய அழகை அனுபவிக்கிறதும் பெரிய விஷயமாயி, சம்சாரத்துல இருக்கக்கூடிய துக்கங்கள் எல்லாம் சின்ன விஷயமாயிடும். முதல்ல ஆரம்பத்துல சம்சார விஷயம் பெரிய விஷயமா இருக்கும், எம்பெருமான் கிட்ட ஈடுபாடுங்கிறது சாதாரண விஷயமா இருக்கும், ஆனா ஈடுபாடு அதிகமாக அதிகமாக இது பெரிய விஷயமாகும். அது கொஞ்ச நாய் தான், அப்ப இது ரொம்ப நாய் அப்படின்ற மாதிரி இதுக்குதான் நம்ம பெருமை எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அப்போ அப்படி என் மனசை நீ ஆக்கியிருக்க, மற்ற விஷயங்களிலே பிராவண்யத்தை குறைச்சு உன்னுடைய விஷயத்துல ஈடுபாடு அதிகமாக்கும்படி பண்ணியிருக்க. உனக்கு என் செய்கிறேன் என் சிறீதரனே அப்படின்னு அழகாக கேக்குற. இங்க வந்து ஸ்ரீதரன் அப்படின்னா சிதிமான், விராட்டியை தரிப்பவன் அப்படின்னு அர்த்தம். அதனால சிறிமானே உனக்கு நான் என்ன கைமாறு செய்வது என்கிறார் அப்படின்னு, இந்த குரூர மனசையும் நீ நல்ல மனசாக ஆகிப்பதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்பதாக அர்த்தம். அடுத்த பாசுரம், ஸ்ரீதரன் செய்ய தாமரை கண்ணன் என்றண்டு இராப்பகல் வாய்வெறி அலமந்து கண்கள் நீர் மல்கி பெவ்வுயிர் துயிர்த்து மரிய தீவினை மாவள இன்பம் வளர வைகள் வைகள் இறீங்கி உன்னை என்னுள் வைத்தனே என் இருடிகேசனே. இந்த திருநாமத்தில் ஸ்ரீதரன் என்கிற இந்த பாசுரத்தில் ஸ்ரீதரன் அப்படிங்கிற திருநாமம், சீத சீச சீனிவாசா என்று ஆரம்பித்து சகஸ்திரநாமத்தில் சீதர நாமத்தை அழகாக சொல்ற. ஸ்ரீனா லட்சுமி பிராட்டி, தரன்னா தரிப்பவன் அர்த்தம், லக்ஷ்மி தரிப்போனான படினாலே ஸ்ரீதரன் அப்படின்னு அவனுக்கு அழகான திருநாமம். பிராட்டியோடு கூட எப்போதும் இருக்கக்கூடியவன் என்று அர்த்தம். ஸ்ரீதரன் செய்ய தாமரை கண்ணன் அப்படின்னு பாசுரத்துல அந்த ஸ்ரீ இருக்கிறபடினாலே அழகான தாமரை கண்ணை உடையவனாக இருக்கான் அப்படின்னு அழகா வியாக்கியான் பண்ணிருக்கார் பிள்ளை. நீங்க பண்ணும்போது ஸ்ரீதரனாகையாலே செய்ய தாமரை கண்ணன், செய்யனா சிவன் அர்த்தம், சீதரனா இருக்கிறபடினாலே சிவந்த தாமரை கண்ணன். அதாவது என்ன அர்த்தம் கேட்டேன், கண்ணுல வந்து ஒரு அழகு வரணும் அப்படின்னா மனசில் நல்ல பாவம் இருக்கணுமா, இருந்தாதான் கண்ணு அழகு வரும். மனசுல குரூர பாவம் இருந்தா அந்த குரூர பாவம்ங்கிறது கண்ணுலையும் தெரியுமா, மனசுல வாத்சல்யம் இருந்தால் அந்த வாத்சல்யம்ங்கிறது கண்ணுல தெரியுமா, மனசுல அன்பு இருந்தா அந்த அன்புங்கிறது கண்ணுல தெரியுமா. நம்ம அதுக்கு அதித்தி ஒருத்தர் வரான்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து நம்ம கண்ணை பார்த்தே நம்ம மனசுல இருக்கிறத கண்டுபிடிச்சிருவார். நம்ம கண்ணுல அவர் வரும்போது நம்ம இவர் வந்துட்டாரா அப்படின்னு தோன்றதா அப்படிங்கறது எதுவே நம்ம வாயால ஒண்ணு சொல்ல வேண்டாம், இந்த கண்ணை பார்த்தே அவர் கண்டுபிடிச்ச முடியும். அப்போ எம்பெருமான் வந்து செய்ய தாமரை கண்ணன் அப்படின்னு, சிவந்த தாமரை கண்ணு எம்பெருமானுக்கு எப்பவும் இருக்கிறதுக்கு காரணம் என்ன கேட்டா, தாமரை பூ போன்ற ஒரு குளிர்ச்சியும் தாமரை பூ போன்ற ஒரு மலர்ச்சியும் எல்லாம் இருக்கு, மலர்ந்து இருக்கு, குளிர்ந்து இருக்கு, அழகா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் உள்ள வந்து எம்பெருமானுடைய மனசு இருக்குல்லையோ, அந்த மனசு எப்பவுமே நல்லா இருக்கு, மனசுல வாத்சல்யம் இருக்கு, நெஞ்சில சந்தோஷம் இருக்கு, வாத்சல்யம் இருக்கு, காருண்யம் இருக்கு, அது அப்படியே தெரியுது. நெஞ்சில வாத்சல்யம் சௌந்தரியம் காருண்யம் எல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அந்த திருமார்பில தான் பிராட்டி இருக்கா பக்கத்துல, அவர் வேற எங்கேயாவது இருந்தா தானே, பிராட்டி திருமார்பிலேயே இருக்கிறபடியால அந்த திருமார்பில பிராட்டி இருக்கிறபடினால கருணை இருக்கு, பிராட்டியும் காருண்யமும் ஒண்ணுதானே, அதனால அந்த காருண்யம் இருக்கிறபடினால அது கண்ணுல தெரியறதான். அதனாலதான் ராஜாக்களுக்கெல்லாம் கண்ணு சிவந்திருக்கும் அப்படின்வா, ஏன்னா ராஜாக்கள் எல்லாம் ரக்ஷணம் பண்றபடினால ரக்ஷணம் பண்ணிந்தா கண்ணு சிவந்திருக்கும் அர்த்தம். அதே மாதிரியாக சீதரன் ஆகையாலே சீவான்களுக்கு இரே கண் அழகு உண்டாயிருப்பது ஸ்ரீ இல்லாதவர் விருபாக்ஷராயிரே என்று கருத்து ஸ்ரீகார கலாபலே கழுதா ராஜ்யாம் திருஷோ துருவசா நித்யம் தொன்மதுபானமத்தபது ஸ்ரீ நிர்பராபியம் பதிம் திக்யாமேவகி புண்டரீகநயனம் வேதோ விகாமாசதே என்று பட்டர் சாதித்தார். அதனால இதெல்லாம் பட்டர் அழகா சாதிச்சிருக்காராம், ஏன்னா சீமான்களுக்கே கண்ணழகு உண்டா இருப்பது, உள்ளுக்குள்ள யார், உள்ளுக்குள்ள ஸ்ரீ இருக்கணும்,
சிறீனா ஐஸ்வர்யம் மாத்திரம் அர்த்தம் இல்ல, நல்ல குணங்கள் முதலான சிறீ இருந்தாதான் கண்ணழகு இருக்கும், இல்லாட்டா இருக்காது. அத வந்து அழகாக இந்த பாட்டில சொல்றாராம், சீதரன் செய்ய தாமரை கண்ணன் அப்படின்னு. ஸ்ரீகுண ரத்ன கோஷத்துல ஸ்ரீ பக்தர் சாதிக்கும் போது திவ்யாமேவகி புண்டரீகநயனம் வேதோ விதாமாசதே, எம்பெருமானுக்கான அடையாளம் பரபிரம்மம் யார் அப்படிங்கறதுக்கான அடையாளத்தை வேதம் பல இடத்துல சொல்றது. இந்த அடையாளத்தை வச்சு பரபிரம்மத்தை கண்டுபிடிச்சுக்கலாம். அதுல ஒரு அடையாளம் தான் இந்த புண்டரீகாட்சன், தசேதா கப்யாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷினி அப்படின்னு சாந்தோகி உபநிஷத்துல சூரிய மண்டலத்துல இருக்கக்கூடிய பரமாத்மா எப்படி இருப்பான் அப்படின்னு ஒரு அடையாளம். சூரிய மண்டலத்துக்குள்ள பரபிரம்மா பரமாத்மா இருக்கான், அவன் எப்படி இருப்பாங்கிறதுக்கு அடையாளம் புண்டரீகம் போலே தாமரைப்பூ போலே கண்களை உடையவனாக இருப்பான் அப்படின்னு சொல்றது. இந்த புண்டரீகாட்சங்கிறது எம்பெருமானுக்கு வந்து பிரசித்தமான ஒரு திருநாமம். தாமரை போன்ற கண்ணுங்கிறது பெருமானுக்கே ரொம்ப பிரசித்தமான ஒரு திருநாமமா இருக்கு. அதுக்கு காரணம் இந்த பிராட்டி இங்க இருக்கிறபடினாலையும், இவன் ரட்சணபரனாக பெருமாள் இருக்கிறபடினாலையும், சிருஷ்டிபரராக இல்ல பிரளயபரராக மற்றவர்கள் இருக்கும்போது ரட்சணபரனாக எம்பெருமான் இருக்கிறபடினாலையும், பிராட்டியினுடைய நித்திய சாநித்தியத்தாலையும் எம்பெருமானுக்கு காரணம் நிறையா இருக்கிறபடினால அவனுடைய கண்கள்ல அது தெரியறதான். அதனால இவனுக்கு புண்டரீகாட்சன் அப்படின்னு திருநாமம். அதை வச்சுண்டு வேதமானது இவன் பரமாத்மா அப்படின்னு அது ஒரு அடையாளமாக வச்சிருக்கு வேதம். சில அடையாளங்கள் வச்சிருக்கு. இன்னொரு இடத்துல பீதாம்பரா, பீதாம்பரத்தை ஒரு இடத்துல அடையாளமாக சொல்லியிருக்கு. அது மாதிரி இன்னொரு இடத்துல கிரீஷ்டத்தை லட்சுமிச்ச பத்தியும் சொல்லிட்டு லட்சுமி பத்திங்கிற அடையாளத்தை சொல்லியிருக்கு. அந்த மாதிரியாக இப்போ அப்படிப்பட்ட ஸ்ரீதரன் அப்படிங்கிற திருநாமத்தினாலே பிராட்டி சம்பந்தத்தினாலே காருண்யம் தெரியும்படியாக தன்னுடைய திருக்கண்களிலே சோபையோடு இருப்பவன் அப்படிங்கறத இந்த பாசுரத்துல சொல்லும் போது ஸ்ரீதரன் செய்ய தாமரை கண்ணன் என்று ஆரம்பம். ஸ்ரீதரன் தாமரை கண்ணன் என்றெல்லாம் உன்னுடைய சௌந்தரியத்தையே நினைத்து நினைத்து ராத்திரியும் பகலுமாக எப்பொழுதுமே என்னுடைய வாயானது வெறிவிக்கொண்டே இருக்கிறது. நேரம் பாராமல் என்னுடைய வசம் இல்லாமல் உன் திருநாமத்தையே அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறது. என்னுடைய கண்களிலே நீர் மல்கி மல்கி நான் பெருமூச்சு விட்டு விட்டு என்னுடைய உன்னுடைய திருநாமத்தை எல்லாம் சொல்லி அதன் பலனாக என்னுடைய பெரிய பாபங்களை எல்லாம் கழிக்கப்பெற்றேன், நிறைய ஆனந்தம் வளரப்பெற்றேன், எல்லா காலத்திலும் உன்னையே என் மனதுள்ளில் வைத்திருக்கிறேன். இப்படி என் மனதில் உன்னை வைக்கும்படியாக நீ நிலையாக இருக்கும்படியாக நீ வைத்திருக்கிறான் என்னுடைய கிருஷிகேசனே என்பதாக இந்த பாசுரத்தினுடைய தாற்பயம். சீதனன் செய்ய தாமரை கண்ணன் என்றென்று ராப்பகல் வாய்வெறியே, ராத்திரியும் பகலுமாக உன்னுடைய திருநாமத்தையே சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற வாய் வெறி அப்படின்னா வாய் ஓயாமல் புலம்பிக் கொண்டே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். வேற ஏதாவது காரியங்கள்லாம் இருந்தா கூட பகவான் நாமத்தை சொல்றது என்பதாக ஏற்பாடு பண்ணியிருக்கா. வேற கையில காலில வேற ஏதாவது காரியங்கள்லாம் பண்ணிட்டே இருந்தா கூட ஆகாரம் சாப்பிடச்சோரு கோவிந்த நாமத்தை சொல்லுங்க அப்படின்னா, போகும்போது கேசவ நாமத்தை சொல்லுங்க அப்படிங்கிற, படுத்துக்கும் போது மாதவ நாமத்தை சொல்லுங்க அப்படின்னா, உட்காரும் போது நாராயணன் சொல்லுங்க, ஏதோ ஒன்று எழுந்திருக்கும் போது ஒரு நாமத்தை சொல்லி எழுந்துக்கிறது, உட்காரும் போது படுத்துக்கும் போது ஒரு நாமத்தை சொல்லி படுத்துக்கிறது. எப்ப வந்தா முடியல, முடியாத போது ஏதாவது ஒன்று சொல்லணும் முடியும், உட்காந்துக்க முடியல எழுந்துக்க முடியல. அப்போ உட்காந்துக்கும் போது ஹரே ராமான்னு சொல்லிட்டு உட்காந்து ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு இருந்தா சரியா போயிடும். கொஞ்சம் அதாவது சரீரத்துல கொஞ்சம் கஷ்டம் இருக்கும்போது வலி இருக்கும்போது வாயில ஏதாவது சொன்னோம்னா அந்த வலி குறையும் அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு இது உண்டு. பொதுவாக இங்க சாஸ்திரம் இல்லாது பொதுவா மனுஷனுக்கு இது ஒரு சுபாவம். அதனாலதான் பெரிய வேலைகள் செய்யறவெல்லாம் வாயால ஏதாவது சத்தின்னே இருப்போம். ஒரு பெரிய டயர் பிடிச்சி இழுக்கிறான்னு வச்சுக்கோங்க, உடனே ஏதாவது வாயில சத்தம் வரும். ஒரு பெருசா ஒரு ஏதோ ஒண்ணு பிடிச்சி பெரிய காரியம் செய்யறவன் வண்டி இழுக்கிறவன் அப்படின்னா பாருங்க, அவெல்லாம் ஏதாவது பாட்டு வரும். அந்த ஏற்றம் இறைக்கிறவன் ஒரு பாட்டு போடுவான், பாட்டு பண்றவன் ஏற்றம் இறைப்பான், ஹோயா ஹோயா அப்படின்னு ஏதோ இருக்கும். ஏதோ வாயில ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தான்னா அவளுக்கு வந்து அந்த சிரமம் தெரியாது. வாகனம் காஞ்சிபுரத்தில் வாகனம் ஏல பண்றவாள், அவள்லாம் வந்து வரதா வரதான்னு சொல்லுவான். அது மாதிரி திருப்பதி இல்லைனா கோவிந்தா கோவிந்தான்னு அவளுக்கு அந்த சமம் தெரியாம இருக்கிறதுக்காக. அந்த மாதிரி மனுஷனுக்கும் உட்காரும் போது கால் முட்டு வலி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ உட்காரும் போது ஏதாவது திருநாமத்தை சொல்லிட்டு உட்கார்ந்தா அந்த முட்டு வலி கொஞ்சம் தெரியாது, தெரியாம இருக்கும். ஏதாவது வாயால ஏதாவது சொல்லணும், சொல்லிட்டே இருந்தானோ அப்படி ரொம்ப வலி அதிகமானா ஐயோ ஐயோன்னுவான். அதனால ஐயோ என்ன சொல்றது காட்டில் இந்த மாதிரி திருநாமத்தை சொல்லும்படி நீ என்ன வைத்திருக்கிற. அப்போ ராப்பகல் ஆழ்வார் சொல்றது என்ன கேட்டா இந்த மாதிரி இல்ல, இது சாதாரண மனுஷர்களுக்கு ஆழ்வாருக்கு எம்பெருமான் திருநாமத்தை சொல்லாமல் இருக்க முடியாது அவருக்கு. அதனால ராப்பகல் ஓயாமல் எப்பவுமே வைகள் வைகள் இறியே, எப்பொழுதுமே உன்னுடைய காலத்து எல்லா காலத்திலையும் உன்னையே நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன்.
மரிய தீவினை மாலை இன்பம் வளர. இதனால என்ன ஆச்சு கேட்டானா, என்னுடைய பாவங்கள் எல்லாம் மொத்தம் போச்சு, மொத்தம் போச்சு, இன்பம் வளர அப்படின்னா ஆனந்தம் அதிகமாச்சு. அனாதியா இருக்கக்கூடிய மரிய அப்படின்னா ரொம்ப நெருங்கி இருக்கக்கூடிய அர்த்தம், ரொம்ப பரிச்சயமாக இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் அண்ணா போகும்படி ஆச்சு. நான் உன்னுடைய திருநாமத்தை சொல்லி கண்கள் நீர் மல்கி வெவ்வுயிர்த்து உயிர்த்து அப்படிங்கிற திருநாமத்தை சொல்லி அது அந்த அனுபவமே ஆனந்தமா இருக்கச்ச கண்ணில ஆனந்த கண்ணீர் வந்து, அப்புறம் பெருமூச்சு நெடுமூச்சு விட்டு கொண்டு எப்போ எம்பெருமானை ஜெயிக்க போறேன் அப்படிலாம் நினைச்சிருந்து எப்பவுமே என்னுள் உன்னை நான் என்னுடைய மனசுக்குள்ள உன்னை வைத்திருக்கிறேன், என்னுள் உன்னை வைத்தனை, நான் என் மனசுல உன்னை வைத்திருக்கட்டும், நீ என் மனசுக்குள்ள உன்னை வைத்திருக்கிறார் அப்படிங்கிற உன்னையே நீங்க வந்து நீ நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்ரீதரன் செய்ய தாமரை கண்ணன் என்றென்று இராப்பகல் வாய்வெறியி அளவந்து கண்கள் நீர்மல்கி வெவ்வுயிர் துயிர்த்து மரிய தீவினை வாழ இன்பம் வளர வைகள் வைகள் இறியி உன்னை என்னுள் வைத்தனை என் இறுதி கேசனை. அப்படி உன்னையே என் மனசுக்குள்ள வைத்திருக்க இந்த பத்து பாசுரத்துல இத திருப்பி திருப்பி சொல்ற ஆழ்வார். அதாவது என் மனசுக்குள்ள நீ வந்து உன்னை என் மனசுக்குள்ள வைத்து எனக்கு இத போய் ஒரு பெரிய போகமா நீ கொடுத்துருக்க. இது பெரிய விஷயமா ஆழ்வார் சொல்றதுக்கு காரணம் உண்டு. இந்த இங்கே எத்தனையோ ஜீவர்கள் இருக்கா, நாம பார்த்துட்டு இருக்கும்போதே நிறைய மனுஷர்கள், ஏகப்பட்ட மனுஷர்கள் இருக்கா, ஆனா இதுல எத்தனை பேருக்கு வந்து எம்பெருமான் வந்து போக்யன் அப்படின்னு ஒரு எண்ணம் யாருக்கு இருக்கு, யாருக்கு அது புரியும்? எம்பெருமான் வந்து எம்பெருமானை அனுபவிப்பது ஆனந்தம் அப்படிங்கறது யாருக்கு புரியும்? சம்சார துக்கங்கள்லாம் தெரியும், நிறைய ஆகாரம் சாப்பிட்டா ஆனந்தம் தெரியும், கண்ணுக்கு குளிர்ச்சியா பார்த்தா ஆனந்தம் தெரியும், இதெல்லாம் தெரியும். ஆனா எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்றதும் எம்பெருமானுடைய குணங்களை அனுபவிக்கிறதும் ஆனந்தங்கிறது யாருக்கு தெரியும்? இது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல, எங்கயோ நூத்துல ஒண்ணுக்கு ஆயிரத்துல ஒண்ணுக்கு தெரியறது, நமக்கு இத்தனை ஜென்மமா தெரியல, இப்பதான் தெரிஞ்சிருக்கு. அப்போ இந்த மாதிரி நம்மளை பண்ணதே எம்பெருமானுடைய ஒரு பெரிய கருணை தான். அதாவது சாமான்யமா பிறந்தவாளுக்கு போக்கிய புத்திங்கிறது வேற விஷயத்துல வரும், ஆனா எம்பெருமான் விஷயத்துல போக்கிய புத்தி வரணுங்கிறது ரொம்ப ரேரா தான் வரும். அப்படி வரும்படி எம்பெருமான் பண்றாங்கிறதுனால அவனையே கொண்டாட முடியாத என் மனசுக்குள்ள ஒன்னு கொண்டு வந்து வச்சிருக்கேன், நான் உன்னை நான் அனுபவிக்கும்படியாக நீ வந்து இருக்க என்பதாக அதையே பெரிய விஷயமா சாதிக்கிறேன். அதான் உன்னை என்னுள் வைத்தனை என் இறுதிகேசனே அப்படின்னு சீதர நாமத்தில ஆரம்பிச்சு இறுதிகேசன் அப்படின்னா ரிஷிகேசன் அப்படி அர்த்தம். இப்படி உன்னழகாலே என்னுடைய கரணங்களையும் தோற்பித்தவனே உனக்கு என் செய்கிறேன் என்கிறார். போன பாட்டுல உனக்கு என் செய்கிறேங்கிறது இங்க சேர்த்துக்கிறோம். இப்படி எனக்கு பரம உபகாரம் பண்ண உனக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னு அர்த்தம். இப்படி உன் அழகாலே என்னுடைய கரணங்களை தோற்பித்தவனே அப்படிங்கிறது ரிஷிகேசனேங்கிறதுக்கு அர்த்தம். ரிஷிகேசன்னா ரிஷீகம்னா இந்திரியம், ஈசன் தான் தலைவன், இந்திரியங்களுக்கெல்லாம் தலைவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது என்னன்னு கேட்டா இந்திரியங்கள்னு ஒரு தத்துவம் இருக்கு, இந்த இந்திரிய தத்துவங்களையே சிருஷ்டிச்சு அதை எல்லாருக்கும் அங்கங்க பொருத்தி வைக்கிறவனே ஈஸ்வரன் தான். இப்ப நம்ம சரீரம் வச்சுக்கோங்க, சரீரத்திலே கண்ணு காது இந்த மாதிரி பல இந்திரியங்கள்லாம் இருக்கு. இந்த சரீரத்துல இருக்க சரீரத்துல இந்திரியம் சொல்லும் போது இந்த சரீரத்தினுடைய அமைப்பு இருக்கொள்ளியும், இதுல கண்ணுக்குன்னு ஒரு இடம் காதுக்குன்னு ஒரு இடம் கொள்ளியும், அது இல்ல இந்திரியங்கிறது வேற. இந்த கண்ணுக்குன்னு ஒரு இடத்துல கண்ணு, அதாவது இந்திரியம்ங்கிறது ஞானத்தை கொடுக்கணும், ஞானத்தை கொடுக்கும்படியா ஏதோ ஒண்ணு இருக்கு சரீரத்துல, அதை பகவான் வந்து ஒட்ட வச்சிருக்கான். அது ஒவ்வொரு ஜென்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அந்த கண்ணு அந்த கண்ணுக்கான சக்தி காதுக்கான சக்தி இதெல்லாம் உண்டு. காது சக்திங்கிறது மனுஷால காட்டிலும் சிலதுக்கு இன்னும் அதிகம், மூக்கு சக்தி அப்படிங்கறது மனுஷால காட்டிலும் பட்டிகளுக்கு அதிகம், மூக்கு சக்தி ரொம்ப அதிகம், கண்ணு சக்திங்கிறது நம்ம காட்டுல ஆந்தை முதலானதுக்கெல்லாம் அதிகம், ஏன்னா ரொம்ப வசரத்துல இருந்து கூட அதெல்லாம் பார்க்க முடியும். இப்படியாக அந்த இந்திரியம் அந்த இந்திரியத்துக்கான சக்தி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அந்தந்த சரீரத்துல பொருத்தி வச்சு அந்தந்த இந்திரியத்தினாலே அதை தான் அனுபவிக்க முடியாத எம்பெருமான் ஏற்பாடு கொண்டுதான். இந்த இந்திரியத்தை சிருஷ்டிச்சது முதல்ல ஆதி காலத்துல, பிரளய காலம் முடிஞ்ச உடனே முதல்ல சிருஷ்டியிலே இந்திரியத்தை சிருஷ்டிச்சுதான். சிருஷ்டிச்சப்பறம் அவளுக்கு பொருத்தி வைக்கிறோம், அப்புறம் ஃபிட்டிங் தான் மேல மேல. அப்புறம் யார் யார் ஜென்மத்தை கொடுக்கும்போது அந்தந்த இடத்துல அவனுக்கு அந்த சரீரத்தை கொடுத்து அதுக்கேற்ற மாதிரியான இந்திரியங்களை அவனுக்கு கொடுத்து வச்சு இப்படிதான் அழகா சிருஷ்டி நடந்துருக்கு மொத்தவங்க. அப்போ அதனால ரிஷிகேசன் அப்படின்னு பெயர், இந்திரியங்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக பகவான் இருக்க அப்படின்னா ரிஷிகேசன் பெயர். ஆனால் இந்த இடத்துல அழகா என்ன சொல்றான்னு கேட்டான்னா, இங்க ரிஷிகேசன் ஆழ்வார் சொன்னதுக்கு அந்த தாற்பயம் இல்லையா, பிரகிருதி தத்துவம் ஜீவ தத்துவம் முதலானதெல்லாம் ஆளக்கூடிய எம்பெருமான் இந்திரியம் ஒரு தத்துவத்தையும் அழகா ஆண்டு கொண்டிருக்கான் அப்படிங்கறத முதல்ல பார்த்தோம். இந்திரிய தத்துவத்தை ஆள்றதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், ஏன்னா ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒவ்வொரு விதமா இந்திரியம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. எத்தனை ஜீவராசிகள்
அதுக்கு எத்தனை விதமான இந்திரியங்கள், அதுக்கான சக்திங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆனா இந்த இடத்துல அதோட மாத்திரம் திருப்தி இல்லை. இப்ப வேற ஒரு அர்த்தம் சொல்றதா, இங்க இந்திரியங்களுக்கு தலைவன் தானே, என்னுடைய இந்திரியங்களுக்கு நீ தலைவனா இருக்க, ஏன்னா என் இந்திரியங்களுக்கு உன்னை போக்கியமா கொடுத்துருக்க அப்படின்னு. பொதுவா இந்திரியங்கள்னா வேற விஷயம், இப்ப கண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க, பொதுவா ரூபத்தை பார்த்து அனுபவிக்கும் அப்படிங்கறதுதான். காது இருக்குன்னா சப்தத்தை கேட்டு அனுபவிக்கும் அப்படின்னு தான் பொதுவா இருக்கு. பிராகிருத விஷயத்துல தானே இருக்கு. அப்படி பிராகிருத விஷயத்துல இருக்கும்போது நீ என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டானா, உன் அழகாலே என்னுடைய இந்திரியங்களை தோற்பித்தவனே அப்படின்னா. இப்ப என் இந்திரியங்கள்லாம் தோத்து போச்சு, என் ரிஷிகளே இந்திரியங்கள்லாம் தோத்து போச்சுன்னா இந்திரியங்களுக்கான சுவாவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அந்த சுவாவத்தை மாறி இப்ப எம்பெருமான் விஷயத்துல இந்திரியங்கள்லாம் ஈடுபடும்படியாக ஆயிருக்கு. இந்திரியத்தினுடைய சுபாவம் வெளி விஷயத்துல ஈடுபடும் அப்படிங்கறது இந்திரியத்தினுடைய சுபாவம். அந்த சுபாவத்தை மாத்திட்டேன், சுபாவத்தை மாத்தி எம்பெருமான் விஷயத்துல இந்த இந்திரியங்களை ஈடுபடும்படி பண்ணிருக்கேன். அதனால என் இந்திரியங்களுக்கு ஈஸ்வரனாக நினைப்பவனா இருக்க அப்படின்னால ரிஷிகேசன் அப்படின்னு அழகான அர்த்தம் சாதிக்கிறார். பொதுவா இந்திரியங்களை சிட்டிச்சாங்க அர்த்தம் இல்லாமல் நம்மளுடைய இந்திரியங்களை தன்வசம் ஆக்கினவன் அப்படிங்கிற அர்த்தத்துல ரிஷிகேசன் அப்படின்னு சாதிக்கிறார். இப்பவுமே இந்த சுபாவத்தை மாத்துறது ரொம்ப கஷ்டம். அப்போ நான் ராவணன் சொல்ற மாதிரி எனக்கு சுபாவம் இது மாறாதுன்னு ராவணன் ராவணன் கிட்ட போய் மாத்திக்கோன்னு சொன்னான். நீ வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, இந்த அதர்மம் எல்லாம் பண்ணாத, இதை மாறிக்கோ அப்படின்னா என்ன பண்ணணும்னு கேட்டான். போய் நல்ல தரமா போய் ஸ்ரீராமன் கிட்ட போய் சீதையை ஒப்படைச்சிட்டு நல்ல தரமா இரு அப்படின்னா ராவணன் என் சுபாவம் மாற அதை மாதிரிலாம் பண்ண மாட்டானா. அவன் எனக்கு இந்த அடி தடி இதெல்லாம் தான் சரியா தெரிய தெரியுமே தவிர நல்ல தனமாவே ஒருத்தர்கிட்ட பேசி அது போய் அவர்கிட்ட தலை வணங்கி நிக்கிறதெல்லாம் கிடையாது. ஸ்ரீராம கிட்ட போய் ஏதோ நான் தெரியாத தப்பு பண்ணிட்டேன், சீதா பிரியத்தை கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். அதெல்லாம் எனக்கு அதுவெல்லாம் எனக்கு பணிஞ்சு போறதெல்லாம் எனக்கு கிடையாது. அப்போ ராவணன் தான் சொல்றான், இது எனக்கு சுபாவம், விதா பஜ்ஜேயம் அப்பேவம், நான் நமேயன்பு கஷ்டிச்சுட்டேன், என் தலை போனா கூட சரி என் தலை யாருக்குமே வணங்காது, இது என்னுடைய ஏஷமே சகஜோ தர்மம், இது எனக்கு கூடவே வந்து இது சுவாவோ துரதிக்கமா, சுவாவத்தை போய் மாத்த முடியுமோ, எந்த சுபாவத்தை மாத்த முடியும், சுபாவத்தை மாத்த முடியாது அப்படின்னு விட்டான். அந்த மாதிரி இப்ப இந்திரியங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சுபாவம், இப்போ இந்திரியங்கள் கண்ணு காது இந்திரியங்களுக்கு இருக்கக்கூடிய சுபாவம் என்ன கேட்டா, அது வந்து தன்னுடைய விஷயங்கள்ல ஜீவனுக்கு ஈடுபாடை உண்டாக்கி தன் பக்கம் இழுக்கும். அதான் சொல்ற இந்திரியங்கள்லாம் இழுக்கிறதுங்கிற இந்திரியங்கள் வந்து ஜீவனை இழுக்கும். உண்மையில பார்த்தா ஜீவன் தான் இந்திரியத்தை தன் கட்டுல வச்சுக்கணும். நீ பாருன்னா பார்க்கணும், கேளுன்னா கேட்கணும், ஜீவன் தானே சொல்லணும், நீ கண்ணு அடைச்சிக்கோன்னு அடைச்சிக்கணும், யார் வேண்டாம் கண்ணு அடிச்சுக்கோ அப்படின்னா ஜீவன் என்ன மனசுல நினைக்கிறானோ அது வழியா தான் இந்திரியம் நடக்கும். நீ கண்ணு அடிச்சுக்கோனா அடிச்சுக்கணும், நீ பார்த்து கேளுனா கேட்கணும், தொடுனா தொடணும், இல்லாட்டா வேண்டாம்னா வேண்டாம்னு ஒதுங்கணும். ஆனா என்ன ஆயின் இருக்கு அப்படின்னா, அந்த ஜீவனையும் வச்சு இழுத்து நடக்கிறது இந்திரியங்கள்லாம். இந்திரியங்கள் போற வழிதான் இவன் போகணும், கண் போன போக்குல போயிருக்கான், கால் போல போடல போகின்ற மாதிரி இவன் வந்து அது போற வழிதான் இவன் போயிருக்கான், வேற வழி கிடையாது. அதாவது திருவங்கிழ அழகா சொல்ற இந்த அழகா சொல்ற திருவுக்கும் திருவாகிய செல்வா தெய்வத்துக்கு அரசே செய்ய தாமரை கண்ணா அப்படின்னு ஆரம்பிச்சு தேரழந்து பெருமான் அழகா சொல்ற திருவுக்கும் திருவாக இருக்கக்கூடியவன் செய்ய கண்ணா செய்ய தாமரை கண்ணா தெய்வத்துக்கு அரசே அப்படின்லாம் எம்பெருமான் அழகா கூப்பிடுறார். இதெல்லாம் கூப்பிடுறத பார்த்து பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. எத்தனை அழகா திருநாமங்கள் வச்சு கூப்பிடுறார், திருவுக்கும் திருவாக செல்வா தெய்வத்துக்கு அரசே செய்ய தாமரை கண்ணா அப்படின்னு கூப்பிடுறாரு. என்ன விஷயம் அப்படின்னா, உடன் நின்று ஐவர் எண்ணுள் புகுந்து, எனக்கு உள்ளுக்குள்ள அஞ்சு பேர் இருந்துருக்கா அவ கிட்ட என்ன காப்பாத்து அப்படிங்கிறதுதான் இத்தனையும் சொல்றேன் நானு. என்ன ஒருவர் காற்று உய்யும் வகை என்றால், இதுல ஒருத்தரை திருப்தி படுத்துறதே கஷ்டமா இருக்கு, ஆனா ஒருத்தரோட படுறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. உடன் நின்று ஐவர் எண்ணுள் புகுந்து ஒருவார் ஒழியாது ஓயாத உள்ளுக்குள்ள இருந்துட்டு எல்லாரும் என்னை கவனி என்னை கவனிங்கிறா. கொஞ்சம் இந்திரியங்களை எல்லாம் விட்டுட்டு மனசாலே பகவானை தியானிச்சுட்டு அப்படி இருக்க முடியுமோ, முடியாது. இந்திரியங்களை எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு மனசாலே பகவானை தியானிச்சுன்னு இருக்கணும்னா, ஆனா கண்ணுக்காது எல்லாம் இருக்கணும், எல்லாம் வந்து இந்த பக்கம் இருக்கணும். ஆனா அப்பதான் கண்ணுல வேற ஏதாவது காட்சி வந்தாலோ இல்ல காலில் வேற ஏதாவது சப்தம் வந்தாலோ அப்ப மொத்தமும் மாறி போயிடும். அதனால உடன் நின்று ஐவர் எண்ணுள் புகுந்து ஒழியாது கருவி தின்றிட, அதெல்லாம் அப்படியே மொத்தமும் சாத்துன்னு இருக்கான் அந்த ஜீவாத்மாவை. கரையான் வந்து பிடிச்சு எப்படி ஒரு இடத்த அப்படியே சாத்துன்னு இருக்கோ அந்த மாதிரி இந்த ஜீவாத்மாங்கிறது இதுக்கு ஞானம் தான சுவாவம். இந்த ஞான சுவாவத்தோடு கூட இருக்கிற இந்த ஜீவாத்மாவை அந்த இந்திரியங்கள்லாம் வந்து சாத்துன்னு இருக்கான். அஞ்சு நீ நடைந்தேன், எனக்கு பயந்துன்னு போய் உன் திருவடி வந்து நான் சேவிச்சிருக்கேன், இந்த இந்திரியங்கள்ட்டேருந்து என்ன முதல்ல காப்பாத்து அப்படின்னு பிரார்த்திக்கிறேன்.
அந்த மாதிரி இந்திரியங்கள்லேருந்து மீறி காவல் செய்த அக்காவலை பிழைக்குங்கிறார். நான் அந்த காவலை தப்பிச்சுன்னு உங்ககிட்ட வந்திருக்கேன். இந்த இந்திரியங்கள்லாம் என்ன காவல் வச்சிருக்கு, இந்த அஞ்சு இந்திரியங்கள் என்ன காவல் வச்சிருக்கு, அந்த காவல்ல இருந்து தப்பிச்சுன்னு வந்து இவன் திருவடியில வந்திருக்கேன் அப்படிங்கிற. அதனால அப்படிலாம் இருக்கும்போது நீ என்ன காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த மாதிரி வீட்டில இருக்கும்போது இந்த இந்திரியங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சுபாவமுடைய இந்திரியம், ஜீவாத்மாவையும் இழுக்கக்கூடிய இந்திரியம். அப்ப வித்வாம்சமபி கர்ஷதி அப்படிங்கிறார். இந்த இந்திரியங்களுக்கு படிச்சவன் படிக்காதவன் ஏழை பணக்காரங்கிறதெல்லாம் கிடையாது. நல்லா வித்வானா இருந்து சாஸ்திரங்கள்லாம் படிச்சவன் கூட இந்திரியத்துக்கு வசப்பட்டவன் தான். அவனும் படித்தபடினாலும் இந்திரியத்துக்கு அவன் வசப்படாதவன் அப்படிங்கிறது கிடையாது. படிச்சவனுக்கு என்ன கேட்டா இந்திரியத்துக்கு நான் வசப்பட்டவன் தெரிஞ்சுன்னு அவன் வசப்பட்டவன், மற்றும் அது தெரியாமையே வசப்பட்டவன், அவ்வளவுதான் விஷயம். ஆனா இந்திரியத்துக்கு வசப்படாதவன் அப்படிங்கிறது யாரும் கிடையாது. அதனால வித்வாம்சம் அப்படி கரிசத்தின் பாகவதத்தில் வரும். வித்வானா இருந்தா கூட இந்திரியமானது அவனை இழுக்கதான் இருக்கும் அப்படின்னா. அதனால அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட இந்திரியத்தை வச்சிருந்து எம்பெருமான் என்ன பண்றதான், அந்த இந்திரியத்தாலே நீ என்ன அனுபவி அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள எம்பெருமானே வந்து இருந்து என்ன மாற்றிருக்கான் அப்படின்னா அதான் ஹிருஷிகேசன். இப்படிப்பட்ட சுபாவமுடைய ராவணம் போல சுவாவமுடைய இந்த இந்திரியங்களையும் இந்த இந்திரியத்தினுடைய சுவாவத்தையும் மாத்தி தன் விஷயத்துல இந்திரியத்தை வந்து ஈடுபடும்படி பண்ணிருக்கான். இல்லையோ இப்ப கண்ணுனால என்ன பண்ண போறோம் அப்படின்னா கோயில போய் சிரமம் செய்ய போறோம், காதுனால என்ன பண்ண போறோம்னா பகவான் நாம குரு கீர்த்தனாதிகளை கேட்க போறோம், அந்த மாதிரியாக கால்னால என்ன பண்ண போறோம்னா பிரதட்சிணங்கள் எல்லாம் பண்ண போறோம். இப்ப ஜிக்கே கீர்த்தே கேசவம் முரறிவும் சேதோ பஜ ஸ்ரீதரம்னு ஆரம்பிச்சு இந்திரியங்கள்னாலே எம்பெருமானை அனுபவிக்கிற விஷயத்தை குலசேகர அழகாக சொன்ன. அந்த ரீதியிலே அது செய்யறதுன்னா ஆழ்வார் சொல்றது என்ன கேட்டா, இந்திரியங்கள்னாலே இதை செய்யணும், அப்போ கண்ணாலே எல்லாரும் தான் கோயிலுக்கு போனா பிரமாள் செய்ய போறோம், அது பெரிய விஷயம் இல்ல. கண்ணால் கண்ணில் எது அப்புறதோ அதை பார்க்க போறோம், கோயிலுக்கு போனா கண்ணில் பெருமாள் அப்புறம் பெருமாள் பார்க்க போறோம், கோயில் விட்டு வெளியில வந்தானா அப்ப கண்ணில் என்ன அப்புறதோ அந்த காரணம் கண்ணால் பார்க்க போறோம், அது பெரிய விஷயம் இல்ல. ஆழ்வார் இங்க சொல்ற விஷயம் என்ன கேட்டானா, அதுல ஒரு போக்கிய தொகுதி உண்டாக எம்பெருமானை சேவிக்கிறது போக்கியம், அது நமக்கு ஒரு ஆனந்தம் அப்படின்னு ஒரு புத்தி நாம போய் பார்க்கணும், அது பார்க்காம இருக்க முடியாது. அது ஆனந்தம் எத்தனை ஆச்சரியமா இருக்க. அப்ப கண்ணால பெருமாளை சேவிச்சோம், மனசுல ஒரு நிறைவு இருக்கு, ஒரு சந்தோஷம் இருக்கு, ஆனந்தமா இருக்கு. அதனால ஒரு விஷயத்தை கேட்டோம், பகவத் விஷயத்தை கேட்டோம், மனசுல சந்தோஷம் இருக்கு, ஆனந்தம் இருக்கு. அதனால அது நாம பார்க்க போகணும், அது நம்ம கேட்க போகணும் அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் உண்டாக்கி அதுல ஒரு போக்கியத்துவ புத்தியை உண்டாக்கினோம். வெறும் போறோம் பார்த்தோம் அப்படின்னு இல்லாமல் அது ஒரு மனசுக்கு நிறைவை கொடுக்கும்படியாக, ஆனந்தத்தை கொடுக்கும்படியாக, பாபத்தை போர்க்கும்படியாக இத்தனை ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்கானு இல்லையோ, அது எம்பெருமான் பண்ண பெரிய உபகாரம். அதனால்தான் ஹிருஷிகேசனே சொல்லாமல் என் இறுதி கேசனே அப்படின்னு சொல்ல, என்னுடைய இந்திரியங்களுக்கு ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவன். அதை வச்சுட்டுதான் நீங்க அழகா சொல்ற, எப்போதும் உன்னை என்னுள்ளே இருத்தி வைத்தொருளினால் இப்படி உன் அழகாலே என்னுடைய கரணங்களையும் தோற்பித்தவனே உனக்கு என் செய்கிறேன் என்கிறார் அப்படின்னு. ஹிருஷிகாணி இந்திரியானாவு தேசாம் ஈசோ இதோ பவான் ஹிருஷிகேசோ விஷ்ணோ கியாதோ வேதேஷு கேசவ அப்படின்னு இந்திரியங்களுடைய தலைவரான பிரதான ஹிருஷிகேசவன் திருநாமம் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. அந்த ஹிருஷிக சப்தத்துக்கு இப்படி தாற்பயம் என்பதாக ஆழ்வார் வந்து ஆழ்வாரினுடைய தாற்பயம் இதுன்னு பிள்ளான் அழகா அருள் செய்கிறார். அப்படி அப்படி ஒரு பரம உபகாரணம் போன பாசுரத்துல நம்மளுடைய மனசு இருக்கொல்லியோ, இந்த மனசுல எம்பெருமான் போகியன் அப்படின்னு புரியும்படியாக முதல்ல சொன்ன மாதிரி ஒரு விஷயத்த காதால கேட்கிறோம் அப்படிங்கறது இருக்கட்டும், காதால கேட்ட விஷயத்த மனசால புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறது இருக்கட்டும், அதை நாம எந்த எந்த அளவுல மனசால அதை வாங்கிட்டு இருக்கோம், எந்த அளவுல மனசால அதை உணர்கோம். எப்பவுமே படிப்பு ஞானங்கிற மேல அந்த உணர்வுங்கிறது ஒண்ணு இருக்கொல்லியோ, எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு இருக்கொல்லியோ. அந்த மாதிரி எம்பெருமானே பரம போக்கியன் அப்படின்னு சொல்றது இருக்கட்டும், எம்பெருமானே பரம போக்கியன்ங்கிறது அர்த்தம் புரியுது இருக்கட்டும், அவன் போக்கியன் ஆறானா மனசுக்கு, அப்ப மனசுல அவனை நினைச்சா சந்தோஷம் இருக்கா, அந்த அளவு ஆக்கிரமன் போன பாட்டுல சொன்னார். அந்த அளவு அவன் போக்கியவன் நினைச்ச உனக்கு என்ன உபகாரம் பண்ணுவேன்னு இந்த பாசுரத்துல என்னுடைய இந்திரியங்களையும் இந்த மாதிரி ஒன் வசமாக ஆக்கி வச்சு இதுக்கும் ஒரு போக்கியத்தா புத்தியை உண்டு பண்ணியிருக்கார். அதனால உனக்கு என் செய்கிறேன் என் ஜி கேசனே, உனக்கு என்ன பிரத்யுபகாரம் செய்ய போறேன் அப்படின்னார். இருடி கேசன் எம்பிரான் இலங்கை அறக்கரு குலம் முருடி தீர்த்த பெருமான் எம்மான் அமரர் பெம்மான் என்றென்று திருடியாகில் நெஞ்சே வணங்கு சின்னமறி அறிந்து மறுடியேலும் விடேல் கண்டாய் நம்பி பத்மநாபனையே அப்படின்னு ரிஷிகேச திருநாமத்தை சொல்லக்கூடிய ஒரு பாசுரம். இங்கே ரிஷிகேசன் எம்பிரான் அப்படின்னு ஆரம்பிக்கிற, ரிஷிகேசன் எம்பிரான்னா எனக்கு சுவாமி அப்படின்னு அர்த்தம். அதுக்குதான் பிள்ளான் அர்த்தம் சொல்ற, தன் அழகாலும் செயலாலும் என்னை அடிமை கொண்டவன் அப்படிங்கிறார்.
எனக்கு சுவாமியா இருக்கான்னா என்ன தாசனாக்கி இருக்கான், என்னுடைய இந்திரியங்களை எல்லாம் தன் வசமாக்கி என்னையும் தனக்கு தாசனாக ஆக்கி அந்த தாசனாக இருப்பதுதான் பரம போக்கியம் அப்படிங்கிற போக்கியத்துவ வித்தியும் எனக்கு உண்டாக்கி எனக்கு பரம அனுகிரகம் பண்ணியிருக்கான் அப்படின்னு அந்த ரிஷிகேசனை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். ரிஷிகேசன் எம்பிரான் அப்படின்னு இந்த பாசுரத்திலே தன்னுடைய மனசை கூட்டு ஒரு நல்ல வார்த்தையை ஆழ்வார் சொல்றார். மனசே, இந்த ரிஷிகேசன் அவன் எனக்கு சுவாமியாக இருக்கக்கூடியவன். இலங்கையிலே ராட்சச குலத்தை மொத்தமுமே விறகு எரிப்பதாக போல அதை மொத்தையும் எரித்தவன் என்னுடைய சுவாமியானவன். நித்திய சூரிகளான அனந்தகருட விஸ்வசேனர்களுக்கு நாதனாக இருக்கக்கூடியவன். இப்படியெல்லாம் எம்பெருமானுடைய பெருமைகளை நினைத்து நினைத்து மனசே நீ இதை புரிந்து கொள். முதலிலே இப்படி புரிந்து கொண்டு எப்போதாவது அவனை விட வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த பத்மநாபனையே ஒரு நாளும் விடாமல் இறுதியாக கட்டியாக பிடித்துக் கொள் அப்படின்னு மனசை கொண்டு மனசுக்கு ஒரு உபதேசம் செய்யற மாதிரியான பாசுரம் இது. இதுல திருடியேலும் விடேல் கண்டாய் நம்பி பத்மநாபனையே, மறுடியேலும் விடேல் கண்டாய் நம்பி பத்மநாபனையே அப்படிங்கறது அழகா முடிக்கிற. இங்க மறுடியேலும் அப்படின்னா நீ மறந்தால் கூட, மறந்து போய் கூட பத்மநாபனை விட வேண்டாம், மறுடியேலும் விடால் கண்ட நம்பி பத்மநாபனை. நம்பினா பரிபூர்ணமானவன், கல்யாண குண பூர்ணனானவன், நம்மை எல்லாம் தோற்பித்து நம்மை தன் வசம் ஆக்கக்கூடிய பத்மநாபனை நீ மறந்து போலும் அவனை விட வேண்டாம் அப்படின்னு மனசுக்கு ஆழ்வுற உபதேசம் என்ற அழகான பாசனம் இது. இருடி கேசன் எம்பிரான் இலங்கை அறக்கரு குலம் முருடு தீர்த்த விமான். இங்க இருடி கேசன் எம்பிரான்ங்கிறதுக்கு அர்த்தம் பார்த்தாச்சு, நம்ம இந்திரியங்களை எல்லாம் தன் வசம் ஆக்கி அதனாலே எனக்கு சுவாமியாக இருக்கிறவன். அப்புறம் இலங்கை அறக்கருகுலம் முருடு தீர்த்த வீரான், லங்கையிலே போய் ராட்சச குலத்தை மொத்தமாக நாசம் செய்தவன். முருடுன்னா முரடுன்னு அர்த்தம், அதாவது விறகு கட்டை மாதிரி, விறகு கட்டை எரிக்கிற மாதிரி மொத்தத்தையும் புசிக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். பிரதிபந்தங்களை எல்லாம் போக்கக்கூடியவன் அர்த்தம். இந்திரியங்களை எல்லாம் அடக்கிறவன்கிற அர்த்தம் கூட இங்க கிடைக்கிறது. எப்படின்னு கேட்டா அதான் சொல்ற, தசேந்திரியானனம் கோரம் யோமனோ ரஜினீசரம் விவேக சரஜாலேன சமம் நயதி யோகினாம் அப்படின்னு ராமத்யான ஸ்லோகம் ஒன்னு இருக்கு. ராமத்யான ஸ்லோகத்துல ராமணனை வந்து பெருமாள் வந்து சரத்தினாலே பிரயோகம் பண்ணி ஜெயிச்சார் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டான்னா, தசேந்திரியம் தான் நம்மளுடைய பத்து இந்திரியம் இருக்கோல்லையோ அதுதான் பத்து தலையம், மனசின்னு பதினொன்னாவது இந்திரியம் அதுதான் ராவணன், என்னுடைய மனசுதான் ராவணன். அந்த மனசுக்கு தான் இந்த பத்து இந்திரியம் உபகரணம், மனசுனாலதானே எல்லாம் செய்யறோம் மொத்தமே, பார்க்கணும் கேட்கணும் இல்ல. ஆனா ராவணன் அப்படிங்கிறவன் ராட்சசன் மாதிரி மனசுங்கிறது கொஞ்சம் ராட்சசத்தோடு, அதுக்கு உபகாரம் பண்றது இந்த பத்து இந்திரியங்களும் பத்து தலையா இருக்கான். அப்ப தசேந்திரியானனம் கோரம் யோமனோ ரஜினீசரம் விவேக சரஜாலேன, அதுக்கு ஒரு சரத்தை எடுத்து அந்த மனசை அடிக்கிற மாதிரி, ராவணன் அடிக்கிற மாதிரி விவேகம் அப்படின்னு ஒரு சரம் இருக்கு, அந்த விவேகம்ங்கிற சரத்தினாலே இந்த மனசை அடிக்கணும். விவேக சரஜாலேன சமம் நயது யோகினாம் அப்படின்னு அழகான ஒரு விஷயம் சொல்றது சாஸ்திரம். அதனால்தான் ரிஷிகேசன் அப்படின்னா இந்த பத்து தலை ராவணனை ஜெயிக்கிறதும் இந்த பத்து தலை பத்து இந்திரியங்களை ஜெயிக்கிறதும் ஒன்னா பெருமாளுக்கு. அந்த ராவணன் கிட்ட என்ன படாத பாடு பட்டாரோ அந்த படாத பாடுபட்டு இதை ஜெயிக்க வேண்டியதா இருக்கு பெருமாளுக்கு. ராவணனுக்கு முரட்டுத்தனமே சுரூப நிரூபகம், லங்கையில் சாரமான விபீஷணாதிகளை ஸ்தாபித்து முரடரான ராவணாதிகளை நிரசித்து உபகரித்தவன் ராவண நிகிரகம் போலே என்னுடைய துஷ்டேந்திரிய நிகிரகமும் அகரித கடனம் என்று அபிப்பிரேதம், தசேந்திரியாரணம் கோரம் என்று ராமத்யானத்திலே சொல்லித்திதேன்னு சாக்கா சுவாமியுடைய வியாக்கியானம். பெருமாளை பொறுத்த வரைக்கும் ஒரு ராவணனை சமாரம் பண்றதுக்கு எத்தனை படாத பாடுபட்டிருக்காருன்னு ராமாயணத்தை பார்த்தா நமக்கு தெரியுது. அவனை கொள்றதுக்காக இங்கிருந்து சேது கட்டி அந்த பக்கம் போய் சைன்யங்களை எல்லாம் மொத்தையும் கூட்டிட்டு போய் கடைசியில் அவனை ஜெயிச்சார் அப்படின்றது. அந்த படாத பாடுபட்டிருக்காரா நம்ம இந்திரியங்களை ஜெயிக்கிறதுக்கும், அவர் அங்க என்ன பாடுபட்டாரோ அத்தனை பாடுபட்டுதான் இந்த இந்திரியத்தை ஒன்னா ஜெயிக்க முடியும். ஏன்னா இது மாத்திரம் என்ன கேக்குறதுன்னா ராவணன் எப்படி சுவாவம் மாறாதுங்கிறானோ அது மாதிரி இந்திரியங்களுக்கும் அதுதனுடைய சுவாவம் மாறாமதான் இருக்கு. அதனால்தான் இலங்கை அரக்கர்களும் முருடு தீர்த்த பிரான் அப்படிங்கிற, இலங்கையில் ராட்சருடைய குலத்தில் முருடு தீர்த்த பிரான் அப்படின்னா முரட்டுத்தனம், முரட்டுத்தனத்தை தோக்கத்துல அப்படி பண்ணிருக்கானா நிறைய சாதிச்சு தெரிவன். ராமனுக்கு ரமணி திருத்தம் சுரூப நிரூபகம்,
ராவணனுக்கு முரட்டுத்தனமையை சுரூப நிரூபகம் அப்படிங்கிற ராவணன் பேர் வச்சு பார்த்தாலே தெரியும், ராமன் ராவணன் பேர் வச்சே அதுக்காக தான். ராமன் அப்படின்னா ரமயதி அப்படின்னா சந்தோஷப்படுத்துறவன், ராவணன்னா ராவணோ லோக ராவணஹா அப்படிங்கிற எல்லாரையும் பாடாபடுத்துறவன் அப்படின்னு அர்த்தம். அதனால பாடாபடுத்துறப்படினா அவனுக்கு ராவணன் பேர், சந்தோஷப்படுத்தப்படினாலும் இவனுக்கு ராமன் அப்படின்னு பேர், திருநாமமே இப்படிதான் இருக்கு. அதனால அப்படி பெயர்லயே பிரசித்தமானவன் ராவணன், அப்படி முரடா இருக்கக்கூடிய ராவணன். அதனாலதான் மதிய துஷ்டேந்திரிய நிகிரகம் அகரித கட்டணம், ராவணனை கொண்டது அகரித கட்டணமோ, ராவணனை கொல்ல முடியலன்னு சொல்லிட்டு தானே தேவர்கள்லாம் வந்து சரணாகதி பண்ணான், எங்களால ராவணனை கொல்ல முடியல அப்படின்னு. இப்ப யாராலும் செய்ய முடியாத காரியத்தை பெருமாள் செஞ்சு முடிச்சார்கள். அந்த மாதிரிதான் இந்த இந்திரியங்களை அடைக்கிறதும் அகரித கட்டணம், இது யாராலையும் செய்ய முடியாது, உன்னை தவிர வேற யாராலையும் இதை செய்ய முடியாது. இந்த காரியத்தை நீ அழகா செஞ்சு ஹிரஷி கேசனாக இருக்கார். அதனால இது எப்படி நீ ஜெயிச்ச அப்படின்னா, உன்னுடைய அழகாலே உன்னுடைய அழகை காமிச்சு மொத்தத்தையும் ஜெயிச்சிருக்கான். இப்ப வந்து உபனிஷத்துல இருக்க மாதிரி எம்பெருமானுடைய ஆத்மஸ்வரூபத்தை எல்லாம் புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாம அதன் மூலமாக பெருமானை புரிஞ்சுட்டு அதனால இந்திரியங்கள் அடக்கணும் அப்படின்னு பார்த்தா அது நமக்கு நடக்காது. அப்ப பெருமாள் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு சுந்தரமான திவ்யமங்கல விக்கிரகத்தை எடுத்துன்னு வந்து இங்க வந்து நின்று அதை காமிச்சு அதன் மூலம் வந்து நம்மளை வந்து தோற்க வைக்கிறாங்க. அதனால உன்னுடைய சௌந்தரியத்தை காட்டி எங்களை வந்து நீ ஜெயிச்சிருக்க அப்படின்னு அழகா சொல்ற. அதனால்தான் தன் அழகாலும் செயலாலும் என்னை அடிமை கொண்டவன் தான் ஆரம்பிக்கிறார் பிள்ளான் சொல்லும் போது. தன்னுடைய அழகை காட்டி என்னை அடிமை கொண்டவன், தன்னுடைய செயலை காட்டினா ராவனை அடக்கினா போல என்னையும் அடைக்கிறவன், அதை காட்டி என்னை அடிமை கொண்டவன். ஐயர் வரும் அமரர்கள் அதிபதி என்றென்று அவனை ஏத்தி நிலைந்து வணங்கு, இத்தே அழகியதாக கை கொள்ள கண்டு மறந்தும் நம்பி பத்மநாபனை விடாதே கிடாய் நெஞ்சே என்று தம்முடைய நெஞ்சை குறை கொள்கிறார். இத்தனை அழகியதாக நம்மளை வந்து கை கொண்ட எம்பெருமான் இருக்கான்லயோ, அவனை எப்பவுமே நினைத்துக் கொண்டு மறந்தும் நம்பி பத்மநாபனை விடாதே கண்டாய், மறந்து போய் விட அவனை நீ மறந்துடாத அப்படின்னா, மறந்து போய் கூட மறந்துடாது அப்படின்னா சொல்ற, மறந்து போய் கூட மறந்துடாதேன்னு அர்த்தம், மறந்து போய் கூட அவனை விடாத அப்படின்னு அர்த்தம். தெருடியேகிலும் நெஞ்சே வணங்கு, நெஞ்சே மனசமே தெருடியாகில் நெஞ்சே வணங்கு. தெருடியாகினா உனக்கு ஞானம்னு ஒண்ணு இருக்குமானால் முதல்ல அவனை தெரிஞ்சுக்கோ, ஏன்னா எம்பெருமான் நமக்கு எத்தனை உபகாரம் பண்ணிருக்கான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோ. தெருடியாகில் நெஞ்சே வணங்கு, திண்ணம் மறி நன்னாக தெரிஞ்சுக்கோ, நான் சொல்லுகிற அர்த்தத்தை நன்றாக தெளிந்து கொள் அப்படின்னு அர்த்தம். யாரு மனசை பார்த்து சொல்ற, நான் சொல்றேன் ஒரு விஷயம் அதை நல்லா தெரிஞ்சுக்கோ, உனக்கு ஞானம்னு ஒண்ணு இருக்குமானால் இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற அறிந்து, இதை தெரிஞ்சுட்டியா அப்படின்னா தெரிஞ்சிருந்தேன் அப்படின்னா, அப்ப நான் ஒரு ரகசியம் சொல்றேன் கேளு. மறுடியேகிலும் விடையல் கண்டாய் நம்பி பத்மநாபனையே அப்படின்னு, அவன் சௌசீல்யத்தை மறந்து ஸ்வ அனர்கதானுசந்தானத்தாலே அவனை விடுவோம் என்று நினைப்பாயாகிலும் பூர்ணனான கல்யாண குண பூர்ணனான பத்மநாபனை விடாதே கிடாய் அப்படி சாட்சாத் ரொம்ப அழகா சாதிக்கிற. மறுடியேகில் மறுடியேலும் அப்படின்னா, நம்ம எம்பெருமானை ஏன் விட போறேன், எம்பெருமான் கிட்ட ஈடுபட்டா சொல்லுவோம் இனிமே விட வேண்டாமே அப்படின்னா, ஏதாவது ஒரு விதத்துல அஜ்ஞானம் வந்து விட்டுடாத. என்ன விதத்துலன்னா எம்பெருமான் ரொம்ப பெரிய நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சு விட்டுடாத. எம்பெருமானுடைய அனுகிரகம் எனக்கு எப்பவும் இருக்கு அப்படின்னு நினைச்சு விட்டுடாத. எம்பெருமான் வந்து ஏதாவது ஒரு காரணம் விடுறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் ஒரு மூலியோ, ஒண்ணு சௌசீல்யத்தை எம்பெருமான சௌசீல்யத்தை தெரிஞ்சுக்காமல் அவன் பராத்பரன் சர்வஸ்மாத் பரன் அவன் உள்ளுக்குள்ள இருக்க ரொம்ப பரனான அவனை போய் சேவிக்கிறதுக்கான யோகியதே எனக்கு கிடையாது அப்படின்லாம் சொல்லி விட்டுடாத. அப்ப என்ன பண்ணணும் கேட்டா அவனுடைய சௌசீல்யத்தை நினைச்சுக்கணும், அவன் தானே நமக்காக தானே இங்க வந்திருக்கான் அப்படிங்கறத நினைச்சுக்கணும். அந்த மாதிரி எல்லாம் நினைச்சு அதனாலதான் மறுடியேலும் அப்படிங்கிற மருளிதியாகிலும் மரப்பாயாகிலும் அப்படின்னு அர்த்தம். மறந்தும் நம்பி பத்மநாபனை விடாய் விடாதே கிடாய் நெஞ்சே என்று தம்முடைய நெஞ்சை குறை கொள்கிறார் அப்படின்னு தன்னுடைய நெஞ்சு கிட்ட பிரார்த்திக்கிறாராம் எம்பெருமானை விடாதே. அதான் இங்க அழகான ஒரு வார்த்தை, திருடியாக நெஞ்சே விளங்கு திண்ணம் அறி அறிந்து, மனசே சேவி திண்ணம் அறி நல்லா தெரிஞ்சுக்கோ அறிந்து அப்படின்னு சொல்றாரு. தெரிஞ்சுட்டையா அப்படின்னு கேக்குறாரு, திருப்பி எதுக்கு சொல்லுவானே, திண்ணம் அறி நல்லா தெரிஞ்சுக்கோ விடாத பிடிச்சுக்கோன்னு சொன்னா போதும் இல்லையோ, திண்ணம் அறி அறிந்து அப்படிங்கிற தெரிஞ்சுட்டியா தெரிஞ்சிட்டேன் அர்த்தத்தை நன்றாக தெளிந்து கொள், இப்படி தெளிந்து
ஆதர அதிசயாத்து அனுவாதம் அப்படிங்கிறார். ஆதர அதிசயத்தினாலே அதாவது ரொம்ப ஆதரவு அதிகமா அதுல புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். புரிஞ்சுட்டியா, புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம், புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இது என்ன புரிஞ்சுட்டியா, நான் புரிஞ்சுட்டேன்னா அதுக்கப்புறம் நான் சொல்ற விஷயத்தை கேளு அப்படின்னு அர்த்தம். மறுபடியும் விடை கந்தாய் நம்பி பத்மநாபனையே, பத்மநாபன் உயர் உர உயரும் பெருந்திரளோன் எற்பரன் என்னை ஆக்கி கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் என் அமுதம் காமுகில் போலும் வேங்கடனல் வேப்பன் விசும்போர்பினான் என்றை தாமோதரனே அப்படிங்கிறது பத்மநாபனுடைய பாட்டு. அத நாம பின்னாடி பார்க்க போறோம். இந்த பாசுரத்தையும் இங்க மறுபடியும் விடையல் கண்டாய் நம்பி பத்மநாபனே அப்படின்னு சொல்லச்ச பத்மநாபனை சௌந்தரியம் இங்கே விவக்ஷிதம் அப்படின்னு வியாக்கியானத்துல அழகான ஒரு விஷயம் இருக்கு. பத்மநாபன் சொல்லும் போது பத்மத்தை நாபியிலே உடையவன், ரெண்டு அர்த்தம் உண்டு. நாபியிலே பத்மம் உடையவன் அப்படின்னு அர்த்தம், திருநாபியிலே பத்மம் இருந்து அதனாலே அந்த அர்த்தத்தை சொல்லும் போது லோகத்தை சிருஷ்டித்தவன் அப்படிங்கிற அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டா பத்மமிவ நாபிஹி யஸ்ய, பத்மம் போல நாபி உடையவன், தாமரை பூ போன்ற நாபியை உடையவன் அப்படின்னு அர்த்தம். தாமரை பூ போன்ற அழகான திருநாபியை உடையவன் அப்படின்னு அர்த்தம். அந்த அர்த்தம் சொல்லும்போது சௌந்தர்யம் இவனுடைய அழகு, அதனால அந்த அர்த்தத்தை இங்க சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்ற. அப்போ வந்து சஹஸ்ரநாமத்திலே பத்மநாப திருநாமம் வரைச்ச ரெண்டு இடத்துலயும் ரெண்டு விதமா அர்த்தம் பண்ணிருக்காரு. அப்போ பத்மநாபோ மரப்பிரபு அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு அர்த்தம் பண்ணிருக்க, இந்த இடத்துல சௌந்தர்யம் விவசாயம் பத்மநாபன் சொல்ல, எம்பெருமான் சகல சிருஷ்டியும் பண்ணக்கூடியவன் லோகத்தை எல்லாம் சிருஷ்டிச்சவன் ஒரு அர்த்தம், அந்த அர்த்தம் இங்க இல்ல. சௌந்தர்யம் சொல்லணும், ஏன்னு கேட்டானா இங்க சௌந்தர்யம் தான் முதலையும் சொல்லிட்டு இருக்க, சௌந்தர்யத்தை காட்டி என்னை தோற்பித்தவனே அப்படின்லாம் முதல்ல சொல்லிட்டு இருக்காரு இல்லையோ. அதனால பத்மமிவன் ஆதியே எஸ்ய, ஆண்டாள் அழகா பாடும்போது இவருடைய அம்மனைவே என் அரங்கத்து இன்னமுதர் குரலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழி ஏழு கமல பூ அழகர் எம்மானார் எம்முடைய கடல் விளையை தம் கடல் விளையே ஆக்கினரேன்னு சொல்ற. கொப்பூழி ஏழு கமல பூ அழகர் அப்படின்னா சுயமாவே தாமரை பூ போல இருக்கக்கூடிய நாபியில அதுல இன்னொரு ஒரு தாமரை பூ ஒன்று இருக்கு, அந்த பூனாலே இன்னும் அழகாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்ற. அந்த மாதிரி ரீதியில அந்த சௌந்தர்யம் இங்கே விவசாயம். இப்ப இந்த இதுவரைக்கும் இருந்த பாசனங்கள்ல தாத்பரிய ரத்னாவளி ஸ்லோகங்கள் பார்க்கும் போது சர்வாதி சர்வநாத திரிபுவன ஜனனி வல்லபஸ்வாஸ்ரிதார்த்தி விஸ்வவியாப்தியாதி தீப்தா விமத நிரசனஹ ஸ்வாங்கிரி சத்பக்திதாயி விஸ்வாப்தியை வாமனாங்க ஸ்வபிகுபவரசதஹ ஸ்வாந்த நிர்வாகயோக்ய ஸ்வார்த்தே ஹோ பந்தமோக்தா ஸ்வதனஹிததயா த்வாதசாக்ஷாபிரூச்சே. பன்னெண்டு திருநாமங்கள்னாலே எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய ஒரு திருவாய் வழி இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல இன்னைக்கு ஆரம்பிச்சது வாமனுடைய திருநாமத்திலிருந்து ஆரம்பிச்சோம். வாமனன் ரிஷிகேசன், வாமனன் சீதரன் ரிஷிகேசன், இன்னும் மூணு திருநாமங்கள் இப்ப பார்த்திருக்கோம். இன்னும் பத்மநாபன் தாமோதரன் அப்படின்னு ரெண்டு திருநாமமும், அதுக்கப்புறம் வந்து பலஸ்ருதி பதிமூணாவது பாசுரத்துல இதனுடைய பலஸ்ருதி, இன்னும் மூணு பாசுரங்கள் பாக்கி இருக்கு. அந்த வாமனன் திருநாமத்தை பத்தி சொல்லும்போது இங்க தாற்பரிய ரத்னாவளியில விஸ்வாப்தியை வாமனாங்க அப்படிங்கிற விஸ்வாப்தியை உலகத்தை எல்லாம் பெறுவதற்காக வாமனாக திருமேனி எடுத்துக்கொண்டு வந்தவன் அப்படின்னு அர்த்தம். மகாபலி வந்து லோகம் முழுக்க தன்னுடையதாக நினைத்துக் கொண்டிருக்கும் போது அந்த லோகத்தை எல்லாம் எம்பெருமான் தன்னுடையதுங்கிறத நிரூபிக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு அழகான ஒரு ரூபத்தை எடுத்துக்கொண்டு வந்து மகாபலியை வஞ்சித்து அந்த ரூபத்திலே வியாபித்து மகாபலி நான் எதை கேட்டாலும் தரேன் அப்படின்னு சொல்ல கடைசியில் இந்த லோகத்தை மொத்தத்தையும் தான் கை கொண்டவன் அப்படின்னு. அதனால விஸ்வாப்தியை வாமனாங்க மொத்தத்தையும் தான் பெற வேண்டும் என்பதற்காக வாமனுடைய திருமேனியை எடுத்துக்கொண்டு வந்தவன் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன அர்த்தம் கேட்டானா விஸ்வம்னா மொத்தமும் எல்லாரும் அர்த்தம், சர்வம் அர்த்தம், எல்லாரையும் தான் பெற வேண்டும் அப்படிங்கறதுக்காக அழகான திருமேனியை எடுத்துக்கொண்டு வந்தவன், வாமனாகிய திருமேனியை எடுத்துக்கொண்டு வந்தவன் அப்படின்னு அர்த்தம். வாமனா அழகானவன் அப்படின்னு அர்த்தம் இல்லையோ. அதாவது இந்த லோகத்துல இருக்கக்கூடிய ஜீவர்கள் எல்லாருமே தான் எப்படியாவது கை கொள்ள வேணும் அப்படின்னு நினைக்கிறானா எம்பெருமான். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிறதெல்லாம் போறாது, நாமளே நேர போய் நம்மளுடைய சௌந்தரியத்தை காமிச்சு அவள நாம் கை கொள்ள வேண்டும் அப்படிங்கறதுக்காக எம்பெருமான் கீழே வந்து அர்ச்சாவதாரத்துல ஸ்ரீரங்கம் திருவனந்தபுரம் முதலான திவ்ய தேசங்கள்லயே தன்னுடைய சௌந்தரியத்தை காமிச்சு அத மூலம் எம்பெருமான் வந்து அந்த ஜீவர்களை எல்லாம் தன்வசம் ஆக்கிக்கிறான். நமக்கே நினைச்சு பார்த்தா தெரியும், கோயில்ல இருக்கக்கூடிய அர்ச்சா திருமேனி இல்லன்னு வச்சுக்கோங்க, நம்ம பெருமாளை என்னன்னு புரிஞ்சுக்க முடியும்.
நாம வேதாந்த காலக்ஷேபம் கேட்டுதான் பெருமாளை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எத்தனை பேருக்கு அது புரியும்? சாதாரண ஜனங்கள் கோயில் பார்த்தா கும்பல் நிறையா இருக்கு. அப்ப இத்தனை பேர் வந்து ஏதோ ஓரளவு புரிஞ்சுன்னு வந்துருக்கா, இந்த வேதாந்தத்துக்கு பார்த்தா கும்பல் இருக்க மாட்டேங்குது ஒண்ணும். ஏன்னா இந்த யுகத்துல வந்து அதெல்லாம் வந்து ஜனங்கள் தயாராக்குறேன், தனியுங்கிறது வேற மாதிரி போயிடு. இங்க எல்லாரும் மந்தா சுமந்த மத்தையா அப்படின்னு இந்த புத்தினாலே வந்து இது பண்றது கிடையாது. அதனால பெருமாள் என்ன பண்றாருன்னா, அவளுக்கெல்லாம் இருக்கட்டும், விஸ்வாக்தி இவர்களை எல்லாமும் தான் கை கொள்ள வேண்டும் அப்படின்னு எம்பெருமான் பார்த்தவன் வாமனாங்க அழகான அங்கத்தை, அழகான சரீரத்தை, திவ்யமான சரீரத்தை எடுத்துக்கொண்டு இங்க வந்தவன் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்ற. அதனாலதான் ஸ்ரீரங்கத்துல சேதே சுவாமி தேசியம் சொல்றார், ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன் சயனிச்சிருக்கிறது எதுக்காக அப்படிங்கிறான்னா, மொத்த ஜனங்களையும் சம்சாரத்திற்கோ எல்லாரையும் தான் கை கொள்வதற்காக அப்படிங்கிற, எல்லாரையும் எடுத்துட்டு போனோங்கிறதுக்காக அங்க சயனிச்சிருக்கார் அப்படிங்கிற. அந்த மாதிரி ரீதியில ஜனங்களை எல்லாம் தன்வசம் ஆக்குவதற்காக, தன்னுடைய சௌந்தரியத்தினாலே தன்வசம் ஆக்குவதற்காக அந்த சௌந்தரியமான திருமேனியை காண்பித்தவன் அப்படின்னு அர்த்தம். அதனால்தான் விஸ்வாத்தியை வாமனாங்க அப்படின்னர். ஸ்வவிபவ ரசதா ஸ்ரீதரன், ஸ்ரீதரன் செய்ய தாமரை கண்ணன் என்றென்று ராப்பகல் வாய் வெறி. ஸ்ரீதரன், ஸ்ரீதரன் கட்சி இந்த பாட்டுல சொல்லச்ச ஸ்ரீதரன் சொல்லல, நான் அப்போ முதல்ல இருந்து ஸ்ரீதரன் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இந்த பாட்டுல ஸ்ரீதரன் அப்படின்றது, ஸ்ரீதரன் செய்ய தாமரை கண்ணன் எந்தெந்த காப்பாகல் வாய் வெறி, அங்கேயும் ஒரு வெறி இல்லை. மாதிரி அந்த நாலு வரியிலுமே அந்த ஒரு தமிழ் பாட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு இலக்கணத்தோடு இருக்கு. மரிய தீவினை மாலை இன்பம் விளர வைகள் வைகள் இரி அப்படின்னு இருக்கு. உன் நாளிலுமே அந்த இருக்கு, ஒரு ஓசையோட கூட இருக்கு. அப்படி ஸ்ரீதரன் என்ன பண்ணான்னா, ஸ்வவிபவ ரசதா, தன்னுடைய ஐஸ்வர்யம், அந்த ஐஸ்வர்யத்தையே நாம் எப்பவுமே நினைத்து அதை ஆனந்தமாக கொண்டாடும்படியாக அந்த ரசத்தை நமக்கு கொடுத்தான் அப்படின்ற. ஸ்ரீதரன் செய்ய தாமரைக்கண்ணன் எந்தெந்த ராப்பகன்னு சொன்ன மாதிரி, நீ ஸ்ரீதரன் நீ செய்ய தாமரைக்கண்ணன் இதையே நான் ராப்பகல் ஓயாமல் சொல்லிட்டு இருப்பேன், அது சொல்லும்படியாக உன்னல் என்னுள் வைத்தனை அப்படின்னு தான் ஆழ்வார் சொல்றார். அதனால ஸ்ரீதரன் ஆனவன் அப்படி தன்னுடைய விபவத்தையே பெரிய ரசமாக நாம் நினைக்கும்படியாக நமக்கு அனுகிரகம் பண்ணவன் அப்படின்னு அர்த்தம். தன்னுடைய பெருமையை நினைப்பதில் ஒரு பிரீத்தியை உண்டு பண்ணவன் அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீதரன் செய்ய தாமரை கண்ணன் என்றென்றை ராப்பகல் வாய் வெறியே அப்படின்னு அந்த பாசுரம் மொத்தத்தையும் இருக்கக்கூடிய ஒரு தாற்பயத்தை அழகா சொல்றார். ஆனா சாட்சத்துவம் அழகா சொல்லிட்டார், சிவபதித்துவ புண்டரீக அக்ஷத்வாதிகள ஐஸ்வர்யத்தை சர்வகாலமும் சொல்லி அலட்டுமாம்படி பண்ணுமவனாய் அப்படிங்கிறார். அதாவது ஸ்ரீதரன் அப்படிங்கறதே நம்ம எப்போதும் எம்பெருமானுடைய ஐஸ்வர்யத்தை நாம சொல்லிட்டு இருக்கும்படியாக ஸ்ரீதரன் பண்றான். ஐஸ்வர்யம் யாருக்கு இருக்கோ அவர் தானே சொல்ல முடியும். இப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் உடையவன், இப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் உடையவன்னா பெருமானுக்கு அப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் இருக்கு. இருக்குங்கிறதுக்கு என்ன சாட்சி அப்படின்னா, ஸ்ரீதரன் செய்ய தாமரை கண்ணன், அதுதான் சாட்சி. திருவாரூர்ல ஸ்ரீ இருக்காள், யாருக்கு இருக்காள் திருவாரூர்ல ஸ்ரீ? ஸ்ரீ யாருக்கு இருக்கோ அவர் தானே பரபிரமும் இருக்க முடியும். ஆனா திருவாரூர்ல ஸ்ரீ இருக்கக்கூடியவர், எங்க பெருமாளுக்கு இருக்கிற ஐஸ்வர்யம் யாருக்கும் கிடையாது. என்ன கேட்டா, ஒன்னு முதல்ல மகாலட்சுமி இருக்க, ஒண்ணு ரெண்டு மகாலட்சுமி இருந்தபடினாலே அவர் கண்ணு தாமரை கண்ணாக இருக்கு. அதுக்கு புண்டரீகாட்சங்கிறது யாருக்கும் பேர் கிடையாது, திருவாரூர் மட்டும்தான் அது பேர். அதனால புண்டரீகாட்சனாக இருக்க, அதனால ஸ்ரீதரனாகவும் புண்டரீகாட்சமும் இருக்கிறபடினாலே மகா ஐஸ்வர்யத்தை உடையவன். இப்ப பெருமாள் என்ன பண்றாராம், பெருமாளுடைய லட்சுமியை வச்சிருந்து அப்படியே இந்த லோகத்துல வந்து சேவை கொடுக்கிற, அந்த வாமனனாக அழகான திருமேனியை எடுத்துன்னு சேவை கொடுக்கும் போது பெருமாளுடைய லட்சுமியோட கூட சேர்த்து வச்சு அப்படி சேவை கொடுக்கற. அது எதுக்காக அப்படின்னா, இந்த மாதிரி ஐஸ்வர்யத்தை சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாரா, இவர் தான் ஸ்ரீமான், இவர் தான் ஸ்ரீதரன் அப்படின்னு இதே ஸ்ரீமதே நாராயணாய அப்படின்னா சொல்ல முடியும். இப்படிமே ஸ்ரீமதேன்னு சொல்லிச்சு பெருமாளுக்கு தான் சொல்ல முடியும், வேற யாருக்கும் சொல்ல முடியாது இல்லையா. ஆனா ஸ்ரீமதே நாராயணாய, ஸ்ரீமதே பத்மநாபாய அப்படின்னு இதையே நீங்க சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த ஐஸ்வர்யத்தை நாம சொல்லும்படியாக அதற்கு அடையாளமாக ஸ்ரீயோட கூட வந்திருக்கு அப்படின்னாலே இவன் ஸ்ரீதரன், நமக்கு சொல்றதுக்கு நல்ல விஷயத்தை கொடுத்தவன் அப்படின்னு அர்த்தம். அனுபவிக்கிறதுக்கு நல்ல விஷயம் இருந்தாதானே நாம அனுபவிக்க முடியும், இல்லாட்டா அனுபவிக்க முடியாது. ஸ்ரீதரன் செய்ய தாமரை கண்ணன்னு தன்னுடைய விபவங்களையெல்லாம் நமக்கு காட்டி ஐஸ்வர்யத்தை சர்வகாலமும் சொல்லி அலற்றும்படி பண்ணுவவனாய், அந்த ஐஸ்வர்யத்தை நம்ம எப்பவுமே சொல்லும்படியாக நம்ம பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு அழகா சொன்னார். சுவாமி தேசிகன் கூட திருவனந்தபுரத்தில் பத்மநாப பெருமானை பத்தி சொல்லும் போது, சேதையே பன்னக சர்வபௌம் செய்யனை ஸ்ரீ பத்மநாபா ஸ்ரீயா அப்படிங்கிற,
அந்த பன்னெண்டு சார்வபௌமன்னா ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷத்துல பத்மநாபன் சயனிச்சுட்டு இருக்கும்போது திருமார்புட லட்சுமி இருக்காங்கிற அவர் லட்சுமியை விட்டுடல, திருமார்பியல் திருமார்புட லட்சுமியோடு கூட அவர் அப்படியே சயனிச்சுட்டு இருக்கார் அப்படிங்கிறார். எதுக்காக சொல்றேன்னா அர்ச்சாவதாரத்தில் இருக்க பெருமாள் திருமேனியில திருமார்புட எப்பவுமே லட்சுமி இருக்கும், திருமார்பு தாயார் அப்படின்னு அந்த லட்சுமியோட தான் திருமால் இருப்பார். அது தவிர பக்கத்துல வந்து ஸ்ரீதேவி தாயார் பூதேவி தாயார் இருப்பார். அது தவிர கோயில்கள்ல வந்து தனித்து தனி கோயில் ஆச்சியான தனியா தாயார் சன்னிதி சில ஊர்ல இருக்கும். அதனால தனியா தாயார் சந்தி இல்லாட்டாலும் பரவாயில்ல, உபயநாச்சிமார் இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஏன்னா பெருமாளுக்கு திருமார்புல தாயார்ங்கிறவர் எப்பவுமே இருப்பார். அது நித்தியமே உண்டு, அது நித்தியார்ச்சைன்னே பேர், நித்தியமே உண்டு. அது லயார்ச்சை போகார்ச்சை இப்படி எல்லாம் பலது உண்டு. தாயாரை தனியா இட பண்ணி வச்சு உற்சவங்கள்லாம் பண்றது உண்டு சில ஊர்ல, ஸ்ரீரங்கம் காஞ்சிபுரம் முதலாம ஊர்கள். அப்படி ஸ்ரீதரனாக பெருமாள் வந்து எப்பவுமே நித்தியஸ்ரீயாக பெருமாள் இருக்கார் அப்படின்னு நம்ம பேசும்படி பண்ணுவேன். சுவாந்த நிர்வாக யோக்யா, சுவாந்த நிர்வாக யோக்யா அப்படிங்கிறது இருடிகேசன் ரிஷிகேசன் அப்படிங்கிறது. அவன் ரிஷிகேசன் ஆகையாலே மனசை தன் திருவடிகளில் நின்னும் பேராதபடி நிர்வகிக்க வல்லனுமாய். ரிஷி இந்திரியங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்க முடியாது, அப்படியே இந்திரியங்களை எல்லாம் தன்வசமாக்கி மனசையும் தன்வசமாக்கி தன்னையே பாடும்படி பண்ணியருளினவன் அப்படின்னு அர்த்தம். விஸ்வாத்தியை வாமனாங்க மனசு ஆசிரியர்களுடைய மனசு, அந்த மனசை நிர்வாகம்னா தன் பக்கத்திலே வச்சிருக்கான். மனசை கட்டுத்திரி அங்க ஓட வைக்காமல் தன் பக்கத்திலே அந்த மனசை எம்பெருமான் வச்சிருக்கான். அண்ணா திருடியில் நெஞ்சே வணங்குன்னு சொல்ற, மனசை பார்த்து சொல்ற, மனசே ஒரு விஷயம் சொல்ற, அந்த ரிஷிகேசனை வணங்கு, உன்னை அடக்கி ஆளக்கூடியவன் எம்பெருமான், அந்த ரிஷிகேசனை வணங்கு அப்படின்னு சொல்ற மாதிரியாக மனசை தன்வசத்திலே வைத்துக் கொண்டிருக்கவன் அப்படின்னு அர்த்தம். அப்படிங்கிறது ரிஷிகேச திருநாமத்தினுடைய அர்த்தமாக நாம் எடுத்துக்கொள்ளணும். இந்த இடத்துல இப்படிப்பட்ட எம்பெருமானை துவாதசாட்சியாகி இருந்துச்சு. அது அடுத்தது பத்மநாபன் அர்த்தம். பந்தமோக்தா ஸ்வஜனஹிததயா யாதசாட்சியாபிருச்சே. ஆக பன்னெண்டுல இப்படி எம்பெருமானுடைய பன்னெண்டு திருநாமங்கள்லயே எம்பெருமானுடைய பன்னெண்டு குணங்களை அனுபவிக்க முடியாத இங்கே பன்னெண்டு பாசுரங்கள்லயும் நம்ம அழகாக பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ரிஷிகேசன் ஆகையாலே மனசை தன் திருவடிகளில் பேராதபடி நிர்வகிக்கலங்கிற அர்த்தம் தான் எல்லா வியாக்கியானத்திலும் சாதிச்சிருக்கா. இந்த இடத்துல பல வியாக்கியானங்கள்லயும் இந்த அர்த்தம் இருக்கு. இப்படியாக இந்த மூணு திருநாமங்களையும் நம்ம அனுபவித்தோம். முக்கியமான ரெண்டு திருநாமங்கள் பத்மநாபன் அப்படின்னு தாமோதரன் அப்படின்னு கடைசியில பலசுத்தியமாக சேர்த்து நாம் அடுத்த கால சுலகத்துல பார்க்கலாம். அதுவாறு பெருமானார் தேசிகன் திருவதிகளே சரணம்.